எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ராணுவம் துப்பாக்கிச் சூடு, தமிழர் பகுதியில் அமைதியின்மை. காவல்துறை அதிகாரியின் துப்பாக்கியை பறிக்க முயன்ற நபர் உயிரிழப்பு. கடும் பொருளாதார நெருக்கடி, நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் மருத்துவர்கள், பொறியியலாளர்கள். பல்கலை துணைவேந்தர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரம். திங்கட்கிழமை முதல் மூடப்படும் பாடசாலைகள். பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ஜாலில் எரிபொருள் வழங்க சிறப்பு நடைமுறை. இனி எரிபொருள் வரிசை தேவையில்லை. நாட்டின் நெருக்கடி சமீப காலத்தில் ஆரம்பித்தது இல்லை சம்பந்தன். வைத்தியசாலைகளில் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து. முல்லைத்தீவு மாவட்டத்தின் விசுவமடு பகுதியிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இராணுவத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முரண்பாடு நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினருக்கும் வரிசையில் காத்திருந்த பொதுமக்களுக்கும் இடையில் நேற்றிரவு 8 மணியளவில் இந்த முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. முரண்பாடு தீவிரமடைய பொதுமக்களால் இராணுவத்தினர் மீது போத்தல்கள் வீசப்பட்டதைத் தொடர்ந்து இராணுவத்தினர் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். முரண்பாடு தீவிரமடைய பொதுமக்களால் இராணுவத்தினர் மீது போத்தல்கள் வீசப்பட்டதையடுத்து இராணுவத்தினர் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றுள்ளதுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நெலுவ பகுதியில் காவல்துறையினர் முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பின் போது காவல்துறை அதிகாரியின் துப்பாக்கியை பறிக்க முயன்ற நபர் ஒருவர் துப்பாக்கி இயங்கியதால் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் மொரவக்கு பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. நெலுவ பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி படித்தவர் முதல் பாமரர் வரை கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலையில் அனைவரும் பொருட்களுக்காய் நீண்ட வரிசைகளில் நாளாந்தம் நிற்க வேண்டிய நிலைக்கே தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக தற்போதைய எரிபொருள் நெருக்கடி அனைவரையும் வெகுவாக பாதித்துள்ளது. இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பிக்கும் வகையில் மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், சட்டத்தரணிகள் உட்பட ஆயிரக்கணக்கான தொழில் வல்லுநர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இவர்கள் ஏற்கனவே பல்வேறு தொழில்களுக்கு வெளிநாடுகளில் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொழில் வல்லுநர்கள் பெருமளவில் வெளியேறினால் அது நாட்டின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மருத்துவ பட்டப்படிப்பை கற்கும் இளைஞர்கள் இறுதி பரீட்சை எழுதியதன் பின்னர் இங்கிலாந்தில் வேலைக்கு தேவையான பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் பல்கலைக்கழகங்களை திறப்பதா அல்லது மூடுவதா என்பதை தீர்மானிக்கும் உரிமை அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகையில், எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாட்டின் காரணமாக பல்கலைக்கழக அமைப்பு பல சிக்கல்களை எதிர்கொள்கிறது. பல்கலைக்கழகங்களை திறந்து வைப்பது சவாலாக மாறியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை பீராதனை பல்கலைக்கழகம் மூடப்பட்டு விடுதியில் உள்ள மாணவர்களை உடனடியாக வெளியேறுமாறு துணைவேந்தர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் அடுத்த வாரம் மேல் மாகாண பாடசாலைகள் மற்றும் ஏனைய மாகாணங்களின் பிரதான நகரங்களில் உள்ள பாடசாலைகள் திங்கட்கிழமை முதல் ஒரு வார காலத்திற்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கொழும்பு புறநகர் பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் இணையவழி ஊடாக கற்பிக்க முடிவு செய்துள்ளதாகவும், இணையவழி கல்வி நடைபெறும் நேரத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டாம் எனவும் பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் எம்
எம் எஸ் என் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை இணையவழியில் கற்பிப்பது தொடர்பில் போக்குவரத்து வசதிகளை அடிப்படையாக கொண்டு பாடசாலை அதிபர் தீர்மானிக்க முடியும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் கிராமப்புற பாடசாலைகளின் செயற்பாடுகளை அப்பகுதி கல்வி அதிகாரிகள் தீர்மானிக்கலாம் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கமைய நாடளாவிய ரீதியில் மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் என்பதால் இணையவழி கல்வி நடைபெறும் நேரத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்கீட்டு அட்டையின் அடிப்படையில் ஜூலை மாதம் தொடக்கம் எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் கணபதிப்பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்துக்கு எரிபொருள் பற்றாக்குறை உருவாகியுள்ளது. கடந்த வாரம் வரை தேவையான எரிபொருளை பெற முடிந்தது. ஆனால் தற்போது உரிய நேரத்தில் எரிபொருள் கிடைக்கவில்லை. இந்நிலையில் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பங்கீட்டு அட்டையின் அடிப்படையில் ஜூலை மாதம் முதல் எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் பிரதேச செயலர் பிரிவில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தினூடாக எரிபொருளை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். பங்கீட்டு அட்டை கிராம உத்தியோகத்தர்கள் ஊடாக பொதுமக்களுக்கும் திணைக்களத் தலைவர்கள் மற்றும் பிரதேச செயலாளர் ஊடாக அரசு ஊழியர்களுக்கும் பங்கீட்டு அட்டையின் அடிப்படையில் எரிபொருள் பெற்றுக் கொள்ள முடியும். பொதுமக்கள் இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் எரிபொருள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஜீவனோபாய தொழிலாளர்கள் அத்தியாவசிய அரசு ஊழியர்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்கப்படும். மேலும் சகலருக்கும் தேவையின் அடிப்படையில் அளவு கணக்கிடப்பட்டு எரிபொருள் விநியோகம் நடைபெறும். எனவே பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடி சமீப காலத்தில் ஆரம்பித்தது இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசமந்தன் தெரிவித்துள்ளார். தனியார் வானொலியொன்றின் செய்திச் சேவைக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு காணப்படாமையே இந்த நெருக்கடிக்கான முக்கிய காரணமாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசமந்தன் தெரிவித்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக நாடு முழுவதும் உள்ள பல வைத்தியசாலைகளின் செயற்பாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்கள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இதனால் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள வைத்தியசாலைகளில் பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ராணுவம் துப்பாக்கிச் சூடு, தமிழர் பகுதியில் அமைதியின்மை. காவல்துறை அதிகாரியின் துப்பாக்கியை பறிக்க முயன்ற நபர் உயிரிழப்பு. கடும் பொருளாதார நெருக்கடி, நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் மருத்துவர்கள், பொறியியலாளர்கள். பல்கலை துணைவேந்தர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரம். திங்கட்கிழமை முதல் மூடப்படும் பாடசாலைகள். பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ஜாலில் எரிபொருள் வழங்க சிறப்பு நடைமுறை, இனி எரிபொருள் வரிசை தேவையில்லை. நாட்டின் நெருக்கடி சமீப காலத்தில் ஆரம்பித்தது இல்லை சம்பந்தன். வைத்திய சாலைகளில் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து.